வணக்கம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இட்லி தோட்டத்தை வந்து வெங்காய சட்னி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கோம். வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கேன். இவ்வளோ வெங்காயத்துக்கு வந்து 20 மிளகா வச்சுருக்கேன். புளி, உப்பு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு போடணும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் வச்சுக்கிறேன். அது எண்ணெய் சுட்டுட்டு இப்போ கடுகு கொஞ்சம் போட போகிறேன். அப்புறம் வந்து கடுகு வடித்தோடனே உளுத்தம்பருப்பு எடுத்துடணும். உளுத்தம்பருப்பு நிறையா போட்டால் தான் கொஞ்சம் இவ்வளோ வெங்காயத்துக்கு உளுத்தம்பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இதுவாக கிரேவியாக பண்ணும்போது, அந்த பொடியாக பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா ஒன்று ஒரு மாதிரி கரகர கரகரன்னு இருக்கும். வாய்க்கு கொஞ்சம் ரொம்ப நிறையா அரைச்சிட்டோம்னா நல்லா ஒரு மாதிரி மசீல் மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி கிடைக்காம கொஞ்சம் கிரானுல்ஸாக கொஞ்சம் அரைச்சிட்டு கலந்துனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பு பண்ணிட்டு மிளகாத்தூள், பெருங்காயம், கொஞ்சம் லைட்டாக சிவந்து வந்தோடனே எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் வெங்காயத்தை இந்த இது நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது இந்த வெங்காயத்தில் உப்பு போட்டு அதுக்கு நான் எதுனால உப்பு போடுறேன்னா, அந்த உப்பை வந்து கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுக்கும். ஸோ வெங்காயம் வந்து ஈஸியாக வணங்கிடும். அதுக்கோசம் தான் அதை உப்பு போடுறேன். இப்போ இது லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வணங்கினோடனே இது தனியாக அரைச்சிக்கணும், இது தனியாக அரைச்சி நடுக்கி கலந்துருவேன். அரைக்கிற போது உங்களுக்கு திரும்பியும் காமிக்கிறாங்க. இப்படி கோச ரெண்டுத்தையும் போட்டு கலந்துக்கணும். சேர்த்து போட்டு அரைச்சிட்டோன்னா ரொம்ப நைஸாகிடும். ஸோ அதனால் அது தனித்தனியாக அரைச்சிட்டு இதை அப்படியே கலந்துடும். கலந்தால் நல்லாயிருக்கும். வேணும் வாட்டர் கலந்துக்கலாம், கெட்டியாக போட்டுக்கிறவாலும் போட்டுக்கலாம். இன்னும் கரக்கரன் இருக்கும். அந்த உளுத்தம்பருப்பு வந்து கரக்கரக்கரன் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஈவன் சாப்பாட்டு கூட நல்லா ரைஸ் சுட சுட ரைஸ் வச்சு சுட்டப்பலாம் மாட்டி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஜம்முன் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காய சட்னி சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சட்னி தயார்.